Hi friends, welcome to Monica's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் ரெசிபி, வெஜ் மோமோஸ். இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 tablespoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸ், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்கள் சாய்ஸ் தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் கப் ஆஃப் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். சால்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கேபேஜ் வந்து 250 grams எடுத்திருக்கேன். கேபேஜோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேபேஜ் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகட்டும். ஒரு 10 minutes குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கேப்சிகம் ஆட் பண்ணல, லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு காரத்துக்கு 1 tablespoon பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்டஃபிங். இப்போது டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 cups மைதா எடுத்துக்கோங்க. இது வந்து மைதா வந்து நான் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். 1 teaspoon சால்ட் எடுத்துக்கோங்க. டோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்மால் பால்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாதிரியே ஒரு சின்ன பூரி சைஸில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சக்கப்புறம் 1 tablespoon ஸ்டஃபிங் வைங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இதைய சீல் பேக்கிங் பண்ணுங்கள், ஏன்னா நல்லா சீல் பேக்கிங் பண்ணாதான் அந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். மோமோஸும் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட சீல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் நான் இது பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லேயர் லேயராக எடுத்து க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிட்டீங்கன்னா மோமோ ஷேப் வந்து கிடச்சிரும். இங்கே பாருங்கள், என்கிட்ட இருக்க மோமோஸ் எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போது நாம் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீமரில் வாட்டர் ஊற்றியாச்சு. நான் 1/2 liter ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் லெவல் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஒரு 10 minutes வந்து ஸ்டீம் பண்ண. ஸ்டீமிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா மோமோஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும் பக்கத்து பக்கத்தில். ஸோ நான் ஆயில் ப்ரஷ் பண்ணக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோமோஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். சாஸுக்கு ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிட்டு ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 tomatoes ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாஸ் வந்து ஒரு இந்த மோமோஸ்க்கு அளவாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு 10 minutes நல்லா கூல் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போது சாஸுக்கு வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 3 tablespoons சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், இதை எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு திக் சாஸ் வேணாம். எனக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் மோமோஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 tablespoon வினிகர். அதுக்கப்புறம் 1 teaspoon சுகர். இது எல்லாமே ஒரு 5 minutes நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம சாஸ் ரெடி. வாங்க மோமோஸை சர்வ் பண்ணலாம். நான் வந்து மோமோஸை நான் வந்து இந்த சாஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
மோமோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.